வாழை இலை சுட சுட சோறு நாம வச்ச அருமையான ரசம் கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு பொரியல் கூட கொஞ்சம் அப்பளமும் வச்சு சாப்பிட போறோம். சாப்பிட போறோம்னா அட டேஸ்ட் பார்க்க போறோம். Hi guys, welcome back to Jonaksha Kitchen. You are welcome to try and enjoy. எங்களுக்கு பிடிச்ச டிஷ் உங்க கூட ஷேர் பண்ணலாம் நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ரசம் தான் பார்க்க போறோம். உணவே மருந்துன்னு சொல்வாங்க. அப்படி பார்த்தா முதல் இடத்துல இருக்குது வந்து ரசம் தான். அந்த ரசத்தை எங்க ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எனக்கு பிடிச்சனா ரசம் தான். வாங்க பார்க்கலாம். சட்டி எடுத்து வச்சுக்கலாம் ரசம் பண்றதுக்காக. தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ கொதிக்க வச்ச தண்ணி கொதிக்கிச்சு. நாட்டு தக்காளி நாலு நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தண்ணியில் ஊற்றணும். அப்படியே எடுத்து போடு. இப்போ நான் போடுறேன். அப்போ நான் இது போடுறேன். இப்போ வந்து 4 கருவேப்பிலை இலை எடுத்து போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பூண்டு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டர்மரிக் பவுடர் இங்கிலீஷில் சொல்லணும்னா டர்மரிக் பவுடரில் இருக்க நன்மைகள் என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் எல்லா ஃபுட்லேயும் நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணால் நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் ரொம்ப அதிகமாகும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் சொல்லணும்னா சால்ட். இப்போ வந்து இது கூட கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர். இதுக்கடுத்து வந்து இதில் ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சில்லி பவுடரை விட ஜீரகப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அப்புறமா வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகப்பொடியும் பெப்பரும் வந்து நம்ம ஏன் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோன்னா ரசம் கசப்பாயிடும். அதனால நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். ஒரு மசாலா போடும்போது அந்த வாசனை செம்மையாக இருக்குதுல்ல. உங்களுக்கும் வரல நான் நினைக்கிறேன். இந்த மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா குக்காய் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ரசம் வந்து டேஸ்ட் பார்க்கும்போது சுருன்னு இருக்குது. இதில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தக்காளி புளி அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம என்ன ரசத்துக்கு ஆட் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை கொதிக்க வச்சு எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து அப்படி கிடையாது. புளியோட டேஸ்ட் இந்த மாதிரி சுருன்னு இருக்கணும். நீங்கள் வந்து பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சுருன்னு இதுதான் புளியோட அளவு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்து புளியோட அளவு இருக்கணும். இப்போ வந்து மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வந்து பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒளி வந்து தெரியும். அப்போ பருப்பு தண்ணி ஊற்றலன்னா நல்லா வராதா ரசம் அப்படின்லாம் கிடையாது. சில பேர் வந்து ரசம் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பருப்பு தண்ணி ஊற்றினா அது கொஞ்சம் திக்காக வரும். என்ன தெரிகிறது? ஒளிவு தெரிகிறது. நல்ல வாசனை. இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து நமக்கு டைஜஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால எல்லா டிஷ்லையும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட சாய்ஸ் வந்தாச்சு. கொத்தமல்லி வந்து பெருங்காயம் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிட்டோன்னா ரசம் வந்து கசப்பாயிடும். அதனால பெருங்காயத்தை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ வந்து ரசத்துக்கான தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஆயில், அதாவது தமிழில் சொல்லணும்னா என்ன? ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் 3, கொஞ்சம் பூண்டு, லாஸ்ட்டாக கருவேப்பிலை. ரசத்தில் வந்து பபிள்ஸ் லைட்டாக வர ஆரம்பிக்கும் போதே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கரெக்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனையும் செம்மையாக வருது. வாழை இலை, சுட சுட சோறு, நாம் வச்ச அருமையான ரசம், கூடவே கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு பொரியல். கூட கொஞ்சம் அப்பளமும் வச்சு சாப்பிட போறோம்னா அதோட டேஸ்ட் பார்க்க போறோம். நீங்க விஷத்தை சாப்பிடுறதாலும் கூட நாங்க வச்ச ரசத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த விஷம் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. நீங்க இதை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது காயோட இந்த ரச சாதத்தை சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த காயோட ரெசிபி வந்து நாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.